மருது பாண்டியர் 223வது வீரவணக்க நாளில் கலந்து கொண்ட தமிழிசை சவுந்தரராஜன் விஜயின் கட்சி கொடியை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசினார். நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் அணிந்து வந்த உடையை வைத்து பேசினார். சென்னை பெருங்குடி கல்லுக்கோட்டை எல்லை மாரியம்மன் கோவில் அருகில் முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் மாமன்னர்கள் மருது பாண்டியர்களின் 223வது வீர வணக்க நாளை முன்னிட்டு பாஜக முன்னாள் தலைவரும் முன்னாள் புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் மற்றும் தெலுங்கானா ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக பெண்கள் கும்மி நடனம் ஆடி மகிழ்ந்தனர். பின்னர் நிகழ்வில் பேசிய அவர் கூறியதாவது, கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி. சென்னை வாழ் மருது சகோ சேலஞ்ச் குரூப் என்ற இந்த இயக்கத்தின் சார்பில் நல்லதொரு நிகழ்ச்சியை நடத்தி காண்பித்தார்கள். ஒவ்வொரு இடத்திலும் இப்படி தேசப்பற்று கனல் விட்டு எரிந்ததென்றால் நிச்சயமாக தேசியத்திற்கு மக்கள் ஆதரவு கொடுப்பார்கள். இங்கே நான் தென் சென்னையில் இந்த பகுதியில் போட்டி போட்டோம். மக்கள் ஓரளவுக்கு ஆதரவு அளித்தார்கள். ஆனால் தேர்தல் அப்பவே நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம், இந்த பெருங்குடி குப்பை குளம் இவர்கள் சரியாக நிர்வகிக்கவில்லை என்று. இன்னைக்கு காலையில் ஆங்கில பத்திரிகையில் வந்திருக்கு, 5000 டன் குப்பையில் 1000 டன் கூட இங்கே சரியாக திடக்கழிவு மேலாண்மை நடைபெறவில்லை என்பது. அது மட்டுமல்ல, 6000 வண்டிகள் ஓடுகிறது. அந்த வண்டிகள் குப்பைகளை சேகரித்து இங்கே கொண்டு கொட்டுகிறார்கள். ஆனால் கொட்டுகின்ற குப்பைகள் எந்த விதத்திலும் பதப்படுத்தப்படவில்லை, திடக்கழிவு மேலாண்மை நடைபெறவில்லை. ஆக குப்பைகள் குப்பைகளாகவே கிடக்கிறது. இதற்காகத்தான் தென் சென்னையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். இப்போ வர்ற இடத்துல பத்திரிகை சகோதரர்களே பாருங்கள், இந்த இடம் எப்படி இருக்கிறது. தென் சென்னை வளர்ச்சி அடைந்த தென் சென்னை என்று சொல்வார்கள், ஆனால் இந்த இடத்தில் பாருங்கள், சாலைகள் இல்லை, குண்டும் குழியுமாக இருக்கு. தென் சென்னை பாராளுமன்ற உறுப்பினர்களாம் வரவே மாட்டாங்க. அவர்கள் இங்கே வராமல் ஓட்டு மாத்திரம் விழுந்தால் 40 நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு ஆணவத்தில் இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் இன்று மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் எங்கள் கூட்டணியில் விரிசல் இல்லை, விரிசல் இல்லை, விரிசல் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ வர்ற வழியில் ஃப்ளாஷ் நியூஸ் கேட்டேன், தலைமைச் செயலகத்திலேயே விரிசல், அலுவலகத்தில் விரிசல் ஏற்பட்டிருக்கு. டைல்ஸ் எல்லாம் விரிஞ்சு உடஞ்சி போயிடுச்சு. ஆக இது எப்படி கட்டினார்கள், எதனால் அது விடிந்தது, என்ன பூகம்பம் அங்கே ஏற்பட்டது? மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும், அங்கே உள்ள ஊழியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அலுவலர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நான் பிரார்த்திக்கிறேன். ஆனால் ஏன் இது இப்படி நடந்தது, கட்டுமான பணியில் என்ன கோளாறு என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். தமிழகத்தில் லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி கொண்டாடுகிறார்களோ இல்லையோ, அனைத்து அரசு அலுவல்களிலும் தீபாவளியை சார்ந்த லஞ்சம் ஊழல் அதிகரித்திருக்கிறது என்று அங்கே அதிகாரிகள் சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இன்னைக்கு தமிழக